வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து பார்த்தோன்னா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன வெப்சைட்டுக்கு போயிருங்க, டிஜிஇ டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ரோல் நம்பர் ஒன்று இல்லை, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணுறேன். ஸோ 6 நம்பர், சில டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு 7 நம்பரும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 33 78 32 1, 7 நம்பர் வந்துருச்சா. அடுத்து வந்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்தா தான் வரும். இந்த ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஆன்லைன் மோடில், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு க்ரீன் சிக்னலில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இதுவும் க்ரீன் கலர், இதுவும் க்ரீன் கலர். ஜஸ்ட் வந்து இப்போ சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ டவுன்லோட் ஆகும் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், ஓகேங்களா. 75 out of 75 சென்ட மார்க் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஏஇஎஸ்ஓவோட சிக்னேச்சரை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்கேன் காப்பி பொறுத்த வரைக்கும் 10th சயின்ஸில் சென்டா மார்க்குங்கிறத வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 12 out of 12 வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 2nd பேஜில் பகுதி 2 2 மார்க் குவஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தோன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சென்டம் பேப்பர், ஸ்கேன் காப்பி எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தான், எப்படி ஸ்கேன் காப்பி நீங்கள் வாங்கி பார்க்கணும், நம்ம அப்ளை பண்ண ஸ்கேன் காப்பியில் மார்க் அலாட்மெண்ட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, 2 மார்க் கரெக்டாக போட்டிருக்காங்களா, சயின்ஸில் 4 மார்க் கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களான்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பியெல்லாம் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணிட்டாங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உங்களுடைய ஸ்கேன் காப்பியை வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் எப்படி மார்க் போட்டிருக்காங்க, 4 மார்க் எப்படி மார்க் போட்டிருக்காங்க, 7 மார்க் எப்படி மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மார்க் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்து தமிழ் அப்டேட் பண்ண போகிறோம், அதே மாதிரி இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்கேன் காப்பி வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் கேம்பில் வேலேஷன் பண்ணியிருக்காங்க, மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா நமக்கு 7 மார்க் கொஷின்லாம் எழுதியிருக்காங்க பயாலஜியில். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் டாக்டர் மாசா சுவாமிநாதன் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். உட்கலப்பு வெளிக்கலப்புனா என்ன, நெருங்கிய தொடர்புடைய ஒரே இனத்தை சார்ந்த உயிரினம். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் கேம்பில் பேப்பர் வேலேஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் வேலேஷன் பண்ணதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, 12th காட்டிலும் 10th ஓரளவுக்கு நல்லா தான் வேல்யூஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லி கமெண்ட் வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கேன் காப்பி எல்லாமே ஒரு ஐடியாக்கோசரம் தான், எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம், எப்படி வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் காப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து கொடுத்துட்டாங்க, செக் பண்ணி பாருங்கள்.
சரியாக வேல்யூஷன் பண்ணல, சரியாக டோட்டல் பண்ணல அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் ரீவேல்யூஷன் அப்படின்னா ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் ஒரு டைம் நல்லா செக் பண்ணி பாருங்கள், ரீவேல்யூஷன் போட போகிறீங்களா ரீடோட்டல் போட போகிறீங்களான்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 3 மணிக்கெலாம் வந்து ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு நமக்கு. சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி 3 மணிக்கு எல்லாமே நமக்கு ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுடைய ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லி உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த டேட்டா ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் யாருக்குமே வந்து தெரியாத மாதிரி பிளர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூ எதுவும் வரக்கூடாது அதனால தான். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கள்ளிமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு எழுதி விட்டு முதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 98, 96 எடுத்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில மாணவர்கள் சென்டர் மார்க் நம்ம எடுத்ததை வந்து பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆசைக்கோசரம் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் சென்டர் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சென்டர் மார்க் எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். 2 மார்க்கு கம்பல்சரி அட்டன் பண்ணணும் சயின்ஸில், 4 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணணும், 7 மார்க் பயாலஜியில் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு பயாலஜியில் தான் கொஸ்டின் எங்கேருந்து எடுப்பாங்களே தெரியாது. ஸோ அதையும் தாண்டி இந்த வருஷம் நிறைய பேர் சயின்ஸு சோஷியல் மேக்ஸில் எல்லாம் சென்டர் மார்க் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் அந்த ஈஸியாக இருக்கிறதுக்கும் படிச்சிருக்கணும். சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்டர், 21, 22 சாப்டர் இருக்குது. மேக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை ஸ்லோலான்ஸ் முதக்கொண்டு 98, 95 அப்போ வந்து பார்த்தோன்னா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தால் வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுக்க போகிறோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வேல்யூஷன் பண்ண பேப்பருக்கு மேலே இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி எஸ்எஸ்எல்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.